ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் பொங்கல் ஒயிட் ஹார்ட். இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிலேஷன் பிட்வீன் மொமெண்டம் அண்ட் கைனெட்டிக் எனர்ஜி. கைனெட்டிக் எனர்ஜிக்கும் மொமெண்டமுக்கும் என்ன ரிலேஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கைனெட்டிக் எனர்ஜியோட ஈக்குவேஷன் ஆஃப் எம் வி ஸ்கொயர் நம்ம எடுத்துருக்கோம். இதில் எம்ங்கிறது மாஸ், விங்கிறது வெலாசிட்டி, பீஸ் ஈக்குவல் டு எம் வி, அதுதான் மொமெண்டம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பீஸ் ஈக்குவல் டு எம் வி, அதுதான் மொமெண்டம். ஃபஸ்ட்டு இது மொமெண்டம் மெத்தட்லையும் இல்லை, நம்ம இதோட ரிலேஷன் தான் நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எம் வி ஸ்கொயர் இருக்கா, ஸோ அந்த வியை நான் ரெண்டாக எடுத்துருக்கேன். வி இன்ட்டு வி சிக்வல் டு வி ஸ்கொயர். ஸோ நான் வியை மட்டும் வி இன்ட்டு வி நான் எடுத்துக்கிறேன் வி ஸ்கொயரை. அதுக்கப்புறம் கே இ சிக்வல் டு ஆஃப் எம் ஸ்கொயர் பை எம் ஏன்டா நீ போட்டேன்னு கேட்டிங்கன்னா, இங்கே எம் தானே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எம் ஸ்கொயர் டிவைடட் பை எம் சிக்வல் டு கேன்சல் பண்ணால் அதோட வேல்யூ எம் தான். ஸோ அதனால நான் வந்து அதை பிரித்து எம் ஸ்கொயர் பை எம், இங்கே வந்து வி ஸ்கொயர் வி வி டாட் வின்னு எழுதியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நான் இந்த ஸ்கொயரில் இருக்கிற ரெண்டு எம்மையும் தனித்தனியாக மல்டிபிள் பண்ணுறேன். அதாவது எம் இன்ட்டு எம் தானே எம் ஸ்கொயரு. ஸோ அதை நான் வந்து ஒரு வீக்கு எம், அதாவது எம்மை வந்து இந்த ரெண்டு வீக்குள்ளேயே மல்டிபிள் பண்ணால் நம்ம எம்வி எம்வின்னு கிடச்சிரும். இப்போ இந்த எம்வி என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த எம்வி தான் பி. ஸோ மொமெண்டம்னா பி சீக்வல் டு எம்வி, இதுதான் மொமெண்டமோட மெயின் ஃபார்முலா. ஸோ பி சீக்வல் டு எம்வி நமக்கு வந்துடுச்சு. அப்போ நான் இதை பின்னு எடுத்துருக்கலாம், இதையும் நான் பின்னு எடுத்துக்கலாமா? ஸோ அதனால தான் நீங்கள் பி போட்டிருக்கேன். வெக்டர் ஏன் யூஸ் பண்ணான்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு குவான்டிட்டி மெஷர் இருக்கிறதுனால தான். வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் வெக்டர் போட்டாலும் போடலாம், என்னென்னா விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆஃப் எம்வி ஸ்கொயர் சீக்வல் டு பி தான் லாஸ்ட்டாக வந்திருக்கு. இப்போ இந்த ரெண்டுத்தையும் அந்த ரெண்டு பியும் மல்டிபிள் பண்ணால் பி ஸ்கொயர்னு நமக்கு வந்துடும். இப்போ நம்ம கேஇ தானே ஃபைன் பண்ணுறோம், அதாவது பொட்டன்ஷியல் சரி மொமெண்டம், மொமெண்டம்க்கு கைனெட்டிக் எனர்ஜி இருக்கிற ரிலேஷன் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ கேஇ சிக்வல் டு பி ஸ்கொயர் பை டூ எம். அதுக்கப்புறம் நம்ம டூ எம் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டா பி ஸ்கொயர் சிக்வல் டு டூ எம் இன்ட்டு கேஇ. தேர்ஃபார் மொமெண்டம் வந்து ரூட் ஆஃப் டூ எம் மாஸ் கேஇ கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ நான் மறுபடியும் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், ஒரு ஷார்ட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கைனெட்டிக் எனர்ஜி எடுத்துக்கோங்க. கைனெட்டிக் எனர்ஜிக்கு வியை நீங்கள் வந்து வி ஸ்கொயரை வி இன்ட்டு வின்னு எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ எம் வந்து எம் ஸ்கொயர் பை எம்னு எடுத்துக்கோங்க. ஸோ இதோட ஆன்சர் எம் தான், இதோட ஆன்சர் வி ஸ்கொயர் தான். ஸோ அதுக்கப்புறம் கேஇ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்க, அதாவது கேஇக்கு அதுக்குள்ள சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எம் ஸ்கொயரை எம் வி, வி ஸ்கொயரை எம் வி எம்வின்னு பிரிச்சுக்கோங்க. ஸோ அதோட எம்வி சிக்வல் டு பி மொமெண்டம். ஸோ அதை இங்கே போட்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்துடும். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோவில் பிரச்சனை லைக் கமெண்ட் அண்ட் கிவ் அ ஷேர். நான் தான் உங்கள் ஒயிட் ஹார்ட் சைனிங் ஆஃப். குட் பை.